அமைதி நகரமான வில்லோபுரூக்கில் ஒவ்வொரு கதவுக்கு பின்னாலும் ரகசியங்கள் ஒளிந்திருந்தன. இன்றிரவு ஒரு ரகசியம் வெளிப்படும். விண்டேஜ் பொக்கிஷங்களில் ஆர்வம் கொண்ட இளம் துப்பறியும் அமெலியாவை சந்திக்கவும். அவள் ஒரு பழைய பழங்கால கடைக்குள் நுழைகிறாள். அதன் அலமாரிகள் தூசி நிறைந்த நினைவு சின்னங்களால் நிரப்பப்பட்டுள்ளன. அமெலியாவின் கண்கள் ஒரு நேர்த்தியான லாக்கெட்டை பூட்டிக் கொள்கின்றன. அது சிவப்பு நிற ரத்தினத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மென்மையான வெள்ளி சங்கிலி. கடைக்காரர் அவளை எச்சரிக்கிறார், குழந்தை ஜாக்கிரதை, அந்த லாக்கெட் ஒரு சாபத்தை கொண்டுள்ளது. நள்ளிரவு நெருங்கும் போது கடையின் அலாரம் அடிக்கிறது. லாக்கெட் போய்விட்டது. அமெலியா வெளியே ஓடுகிறாள். ஒரு நிழல் உருவம் மூடுபனிக்குள் மறைந்து வருவதைக் கண்டாள். திருடனை துரத்தும் போது அமெலியாவின் இதயம் படபடக்கிறது. கல்வெட்டு வீதிகள் காலடி சுவடுகளால் எதிரொலிக்கின்றன. லாக்கெட் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறது. மறைக்கப்பட்ட புதையலுக்கான வரைபடம். அமெலியா ஒரு கைவிடப்பட்ட கிடங்கில் திருடனை மூளைவிட்டாள். அவர்களின் நடுங்கும் கையில் லாக்கெட் தொங்குகிறது. ஏன்? அவள் கோருகிறாள். திறக்கிறது. ஒரு மங்களான புகைப்படத்தை வெளிப்படுத்துகிறது. பேயாடும் கண்களுடன் ஒரு இளம் பெண். திருடனின் குரல் உடைகிறது, என் சகோதரி, அவள் பல ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போனாள். இந்த லாக்கெட் உண்மையை கொண்டுள்ளது. அமெலியா ஒரு தேர்வை எதிர்கொள்கிறார். லாக்கெட்டை திருப்பி சட்டத்தை நிலைநிறுத்தவும் அல்லது மர்மத்தை கண்டுபிடித்து எல்லாவற்றையும் ஆபத்துக்குள்ளாக்கவும். அமெலியா லாக்கெட்டை திரும்ப கொடுக்கிறாள். திருடனின் கண்ணீர் மழை துளிகளுடன் கலக்கிறது. அவளை கண்டுபிடி, அமெலியா கிசுகிசுக்கிறார். எனவே கடிகாரம் நள்ளிரவை தாக்கும் போது அமெலியா ஒரு திருடப்பட்ட லாக்கெட்டையும் ஒரு நகரத்தையும் என்றென்றும் மாற்றியமைத்துவிட்டு வெளியேறுகிறார்.